ஒன்றும் இல்லை, இப்போ வானூர்தி நிலையத்தில் நடந்த பிரச்சனை இப்போ 2018 அதுக்கான வழக்கை இப்போ சாட்சிகள் விசாரணை, அதனால் நேரம் நிற்க வேண்டியது இருந்தது, அதனால் வந்தேன். அதில் இந்த அரசுகள் அக்கறை காட்டாது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் நம்ம பிள்ளைய போய் மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல அந்த பிள்ளைகள்லாம் நேற்று கூட ஒரு மாணவர் வந்து விண்ணுறுதி நிலையத்தில் வந்து என்கிட்ட புகார் அளிக்கிறார். என்னென்னா அவங்க பாதியில் நிறுத்திட்டு வந்துட்டாங்க, ஆனால் அவங்க தேர்வு எழுத தயாராக இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம இந்த அரசுகள் வந்து தவிர்த்துக்கிட்டே இருக்கு. அது குறிப்பாக இந்திய ஒன்றிய அரசு, அவங்க பல முறை முயற்சி பண்ணுறாங்க, 6 மாதம்னு காலத்தை கடத்திக்கிட்டே போகுது. அது ஒரு சிக்கல் தான். இந்த மாதிரி வரும்போது நம்ம பிள்ளைகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. நீங்களும் படிக்க விட மாட்டீங்க எங்களை மருத்துவம். சீனா, ரஷ்யா, ஃபின்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் குறைந்தது. என் தம்பி மயன்லாம் போய் ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிறான், கட்டணம் குறைவு, அவன் இடமும் உடனே கொடுத்துட்றான். உங்கள் கொடுமையெல்லாம் இல்லை, நீட்டு காட்டு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி வந்து திருப்பி இங்கே வரும்போது நீங்கள் நுழைவு தேர்வு வைக்கிறீங்க, அதை எழுத நம்ம பிள்ளைய தயாராக இருக்காங்க, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அது மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் பாதிக்கப்பட்டு வந்த பிள்ளைகளும் ரொம்ப அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அரசு கவனத்தில் எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னா உதவணும்ல, அதானே. காயம்பட்டவனுக்கு உடனே மருந்துடணும்ல, அதை செய்கிறதில்ல. அதனால அதை பேசி பயன் இருக்குது. அது நான் வந்து வெக்கி தலைகுனியே, நம்மளுடைய மருத்துவத்துறை வந்து மருத்துவர்கள் மேலே எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. எப்போவுமே மருத்துவ தர கட்டமைப்பில் தான் எனக்கு விமர்சனம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஈடுபட்டது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அது எப்படின்னு, எல்லா பொருளையும் நம்ம விற்றோம், தண்ணீரை விற்றோம், கல்வியை விற்றோம், உங்களுக்கு என்ன மருத்துவ உயிர் காக்கும் மருத்துவத்தையும் விற்று எல்லாத்தையும் விற்றோம். கடைசியாக குழந்தைகளையும் விற்கிறதுங்கிறது ஏன் நம்ம நாட்டில் கற்பப்பையை விற்கிறது கூட அதிகமாகிடுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தைகள் வியாபாரமும் பெரியிருச்சுன்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கு. கேட்கும்போது ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறோமா, நம்மளை சுற்றி மனிதர்கள் தான் இருக்கிறாங்களா, மானோட பற்று கொண்ட சக மனிதர்களோடு தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. அதுக்காக நான் அவமானப்படுறேன், இங்கே வெக்கப்படுறேன். இந்த மாதிரி சூழலில் நம்ம வாழ நேரிட்டுருச்சின்ட்டு அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது. தம்பி உங்களுக்கு தெரியாது, இல்லை ஒவ்வொரு கட்சியும் வந்து அதற்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அரசியல் லாபத்துக்காக பிரிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் மத்திய அரசில் பங்கேற்கும்போது, இந்திய ஒன்றிய அரசில் இவங்க ஆதரவு ஆதரித்த கட்சிகள், இவங்க ஆதரித்த கட்சி தானே காங்கிரஸு, அது தர மாட்டேங்குதுல்ல. பாரதிய ஜனதா ஆண்டாலும் இதே நிலைமை தான், காங்கிரஸ் ஆண்டாலும் இதே நிலைமை தானே. அதை பேசுகிறதுக்கான தகுதி நமக்கு வேணும்ல, நம்ம ஏன் அவங்கள போய் ஆதரிக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, தண்ணி தரலை எனக்கு, நான் ஏன் ஆதரிக்கணும்? தண்ணீருங்கிறது உங்களுக்கு தெரியும், தவிச்ச வாய்க்கு தண்ணி தர மாட்டான்டா அவனோட என்னடா பேச்சுவார்த்தைன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. ஏன் அவனோட போய் சண்டை போட்டுக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஊரில் சொல்கிறது போங்க, பாமர மொழியில் எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம், அவன் தவிச்ச வாய்க்கு ஒரு மடக்கு தண்ணி தர மாட்டான், அவன் பிச்சைக்காரன் போய் அவன்கிட்ட போய் என்னடா பேச்சுவார்த்தைன்னு. தவிச்ச வாய்க்கு தண்ணி தரவனோட என்ன உறவு நீங்கள் சொல்லுங்கள்? எனக்கு எதுக்கு ஒட்டு உறவு? ஒட்டு உறவு கூட கிடையாது. நீங்கள் போட்டிருக்கிறது ஓட்டு உறவு, அது எதுக்கு எதுக்கு சொல்லுங்கள்? இப்போ நான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த ஆட்டத்தை நீ காட்டிடுவியா தம்பி? என்னை பாருங்கள், நீ காட்டிடுவீங்களா? இந்த காங்கிரஸு பாரதிய ஜனதாலாம் இப்படி நாடகத்தை போட நான் ஏற்பேனா? என்னடா அவன் தரமாட்டேங்கிறேன், இந்த மாநிலத்துலேருந்து நீ தாங்கிற என்ன, ஒரு 10,000-20,000 கிலோமீட்டர் பயணித்து போகிறதுக்கு கஷ்டமா? போட நாள் ஒரு 2 மணி நேரத்தில் போயெல்லாம் போய் பேசி வாங்கிட்டு வர வேண்டியதானே. அதில் குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் என் தம்பி, அந்த மாநிலத்திலே வேலை செஞ்சவர், அண்ணாமலை ரொம்ப செல்வாக்கு பெற்றவர். அடிப்படையில் ஒன்றை புரிஞ்சுக்கிறேங்க, இந்தியா ஒரு நாடு என்பதை அந்த தகுதியை அந்த உரிமையை இழந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், காங்கிரஸ் கர்நாடகாவை ஆளுதில்லை, காங்கிரஸ் தானே ஆளுது? எங்கள் ஐயா அழகிரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தானே, தமிழ்நாட்டில் ஒரே தலைவி தானே எம்ஏஆர் சோனியா காந்தி, ஒரே தலைவர் ஐயா தம்பி அன்பு சகோதரர் ராகுல் காந்தி. நீங்கள் அந்த சீதாராமையாவுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற ஐயா அழகிரியை தலை அங்கே முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னால் ஏற்குமா எதிர்க்குமா? ஒரே கட்சி, ஒரே தலைவர், ஒரே கொள்கை, இந்தியா ஒற்றுமை, தேசம், இறையாண்மை, ஒருமைப்பாடு, இதெல்லாம் பேசுகிறவங்க தானே தேசப்பற்றலாம். எங்கையா அழகிரியை தூக்கி கர்நாடகாவில் முதலமைச்சராக போட சொன்னால் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஏற்பாங்களா? ராகுல் நாட்டின் பிரதமராகலாம் அப்படின்னா கனவு காணலாம், இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராகி காட்ட முடியுமா? நான் வெளிப்படையாக அவங்க எல்லாருக்கு முன்னாடி நான் ஒரு சவாலே விடுறேன், சொல்லுங்கள், நீங்கள் ஆயிருவீங்களா? விட மாட்டான்,
ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே நிலப்பரப்பில் நீண்ட காலமாக வாழ்ந்த மக்கள் ஆந்திரா தெலுங்கானா. சந்திரசேகர ராவ் ஆந்திராவுக்கும் ஐயா சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி தெலுங்கானாவுக்கும் முதலமைச்சராக முடியுமா? ஆனால் நாங்கள் அதெல்லாம் பேசும்போது இன வெறி பேசுகிறான், இன வெறுப்பரசியல் பேசுகிறான், இனவாதத்தை தூண்டுறான். அவங்கள நீங்களாம் இப்போ எங்கே போய் மாண்டு கிடக்குறீங்க? தூண்டாமல் எங்கே போனீங்க நீங்கள்? தண்ணி விடுறான்னு சொல்ல ஒரே நாடுன்னா தண்ணியை குடியா அப்படின்னு சொல்ல முடியல. இதே பிரதமர் பாரதிய ஜனதா ஆண்ட போது எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்ததில்ல, அப்போ பேசினாரா? அப்போ இது இது வெட்டி பேச்சு. இது நாங்கள் பேசும்போது உங்களுக்கெல்லாம் ஏதோ வெறுப்பு அரசியல் பேசுகிறாருன்றீங்க. நீங்கள் என் இன உரிமை அரசியலை பேசும்போது, நீங்கள் எங்களை எதிர்க்கும் போது நீங்கள் தான் தமிழ் இனத்தின் மீது வெறுப்பு அரசியல் பண்ணுறீங்க. அதனால் அது அதை விடுங்க. காவிரியில் எனக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறது முதல்ல முடிவெடுக்கணும். நீ தா தராம போ. ஆனால் நீ உன் ஆட்டை ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல. ஒரு நாள் நான் வென்று வந்துட்டேன்னு வச்சுக்கிறேங்க, உங்கள் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வச்சு விட்ருவேன். நீ சரணடைஞ்சதுன்னு தீரணும். இப்போ நீட்டை ஏன் நம்ம எதிர்த்தோன்னு உங்களுக்கு விளங்குதில்லை? நீட்டு நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை தலைமுடியை அவுத்து விடுறது, தோடை எடுக்கிறது, மூக்குத்தி எடுக்கிறது, உள்ளாடைகளை கலட்டுறது, ஒரு வேளை சுடிதாரில் நான் முழுக்கை போட்டிருந்தா அரக்கையாக வெட்டி விடுறது. இதில் நீங்கள் பார்க்குறீங்க. தேர்வு எழுத போகும்போது என் பிள்ளைகளுக்கு மனநிலை என்னவாக இருக்கணும்? நீ உள்ளாடை கழட்டி அனுப்புனா என் பிள்ளை எப்படி தேர்வு எழுதும்? அப்போ நீ எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுற. ஆனால் வட மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில், அந்த நீட்டு தேர்வில் நீங்கள் பாருங்கள், மேலாளர் இருக்கார்ல சூப்பர்வைசர், அந்த கண்காணிப்பில் அவர் வெளியில் நின்றுக்கிட்டு யார் வர்றாங்களான்னு பார்த்துப்பா, புத்தக தேர்ச்சி எழுதிட்டுருக்கேன். 400 பேர் எழுதுகிற இடத்துல 600 பேர் தேர்ச்சின்னு வருது. அப்போ எதையாவது பண்ணுறீங்க. நீங்கள் போட்டு கொடுத்த கையெழுத்து தான், யார் வேணாலும் வரலாம், தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வந்து எழுதிக்கலாம், வேலைவாய்ப்பு இதில் எழுதிக்கலாம், அப்புறமா தமிழ் படிச்சுக்கலாம்னா அவன் ப்ளூடூத் வைக்கிறான். இல்லை வெளியிலேருந்து கூட சொல்லுவான். நீங்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ அவனே இந்த அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால அவனே எழுதுகிறான். இதில் எங்கே நீ தரமான மருத்துவரை, நேர்மையான அதிகாரியை எங்கிட்டு நீ உருவாக்குவேன்? எவ்வளவு எவ்வளவு தவறானதாக இருக்குது பாருங்கள். அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மக்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுக்குறது தான் சரி. இப்போ தொடர் வண்டின்னு எடுத்துக்கிட்டா, கேரளாம்போது கேரளாவை கொடுத்துரு, மலையாளி கொடுத்துரு, ஆந்திராங்கும்போது ஆந்திரா கொடுத்து, என் நானா என்ன கொடுத்துரு, பீகார்னா பீகார் கொடுத்து. அப்படின்னா என்னுடைய அரசு என் மத்திய வேலை வாய்ப்பில் எனக்கு சரியான வாய்ப்பு கிடச்சிருதுன்னு வரும். 400 பேரில் உங்களால் நம்ப முடியுதா? 3 பேர் கூட என் ஆள் இல்லை, தொடர் வண்டி துறையில் என்எல்சி நிலம் என்னது, வளம் என்னது, நான் கொடுத்துட்டு 299 பேர் எடுக்கிறான், அதில் ஒருத்தன் கூட தமிழன் இல்லை அப்படின்னா எவ்வளவு வலிக்கும் பாருங்கள். இதை நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க, தேச துரோகி, தேசத்துக்கு எதிரானவர், இவர் தீவிரவாதி. அதாவது எந்த காலத்தில் சொல்லியிருக்காரு பாருங்கள், எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்கம் சொல்கிறாரு, நீ ஊமையாக இருக்கிறவரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவாங்க, நீ உரிமைன்னு பேசிட்டினா போதும்டா, நீ தேச துரோகி தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்கன்றாரு. அதுதான் இப்போ எங்கள் மேலெல்லாம் சுமத்தப்படுற இந்த பட்டங்கள். அது கொடுமை தான் நிகழுது. அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த எடுத்துக்கிறீங்களே, இவங்கெல்லாம் மாநில தன்னாட்சி பேசுனாங்கள, அவங்க சுயாட்சினாங்க, நம்ம தமிழில் தன்னாட்சிங்க. உயர் காவல்துறை அதிகாரி நிர்வாகத்தில் யாராவது எங்கால் இருக்காங்களான்னு, தலைமைச் செயலர் இதுக்கு முன்னாடி எங்கால் இருந்தார், டிஜிபி நம்மால் இருந்தார், அது கமிஷனராக நம்மளுக்கு இருந்தாங்க, இருந்தாங்க உளவுத்துறையிலே நம்மால் இருந்தாங்க, இப்போ யாராவது நம்ம அதிகாரி இருக்காங்களா தலைமைச் செயலாளர்லேருந்து எல்லாமே? அப்போ என்ன நீங்கள் மாநில உரிமை பேசுனீங்க, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இந்த இந்த ஆள் மாறாட்ட தேர்வு பார்த்து பார்த்து எழுதுறது இல்லை, இப்போ கேட்டு எழுதுறது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஆமாம், அது அதை விட கொடுமை, அந்த அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக முன்பின் வெளியில் போட அப்படின்னா எப்படி இருக்குது? ஆனால் எங்களுக்கெல்லாம் பிணை கொடுக்கறதுக்கு வம்படியாக போட்டு இழுத்து கொள்ளுவாங்க. அப்படின்னா மேலே இருக்கிற அரசுக்கு பயப்படுறாங்கன்னு தான் அர்த்தம். அவன் குற்றம் பண்ணியிருக்கான், ஒரு எதிர்கால சமூகத்திற்கு, மாணவர் சமூகத்துக்கே ஒரு எப்படி சொல்கிறது, தவறான முன்மாதிரியாக இருந்திருக்கான். அவனை எப்படி நீ தண்டனை இல்லாமல் வெளியில் உடனே அனுப்புவ? அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், அரசு கண்டுக்காது அப்படின்னா எந்த குற்றத்தையும் செய்வான்ல. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த தேர்வில், இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எழுதி இந்த மாதிரி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போது விகிதாச்சார அடிப்படையில் கோரிக்கை அது அது நிறைவேற்றியிருந்தா இப்போ 31 லட்சம் வாக்கில் எனக்கு ஒரு 10 MLA அல்லது குறைஞ்சது 5-8 MLA இருந்திருக்கணும். அந்த முறைக்கு இவங்க வரமாட்டாங்க. இவங்க வந்து நிறைய மாறுதலை கொண்டு வரணும், அடிப்படை அமைப்பு அரசியல் மாறுதலை ரொம்ப கொண்டு வரணும், தேர்தல் முறையிலே நிறைய மாற்றங்களை இவங்க செய்யணும். செய்ய மாட்டாங்க, வாக்கு எந்திரத்தை கைவிட மாட்டாங்களே. சரி, நம்ம இப்படி பேசுவோம். உலகத்தில் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துகிற நாடுகள் சொல்லுங்கள்,
நைஜீரியா இந்தியா ரெண்டு ஊழலில் ஊறி திளைத்த நாடுகள். பங்களாதேஷ் பயன்படுத்தினுச்சு, அந்த அம்மா சொல்லிட்டாங்க இனி என் மண்ணில் வந்து என் நாட்டில் வந்து இந்த வாக்கு எந்திரம் இல்லைன்னு. நீங்கள் நான் ஒரு கேள்வியை உங்கள் மூலமாக இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு நான் எழுப்புகிறேன். என் தங்கச்சி தோடு போட்டிருக்குல்ல, அது எவ்வளவு இடம் இருக்கும், அதுக்குள்ளே பிட்டை மறைச்சி கொண்டு போயிட முடியும்னு நம்புகிற நீ இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறியே, இதை நம்புங்கிற அதை நம்பக்கூடாதுன்ற, உன்னை என்ன வச்சு அடிக்கலாம்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லு. யோ இடையா நீ ஏன் அலைபேசியே நீ உலகத்தில் ஏதோ ஓரத்துலேருந்து ஒட்டுக்கட்டுக்கிட்டு இருக்க, எல்லாம் செய்ய முடியுது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எந்திரத்தை இங்கே பாருங்கள், ஜப்பானுடைய இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த நிறுவனம் தான் தயாரித்து கொடுக்குது உங்களுக்கு. இந்தியன் எலக்ட்ரானிக் இதுவும் அந்த மைக்ரோசாஃப்ட் ரெண்டு பேரும் தயாரித்து கொடுக்குறான். ஐயா சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு, நீ இதை பயன்படுத்துவியாடான்னு கேட்குறாரு. இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து நம்ம கொடுக்குற இந்த சப்பான்ட்டே அவர் ஹார் யூ மேடுன்னு கேட்குறான்னு சொல்கிறாரு. ஏன்னா பைத்த மாட நான் எதுக்கிட்ட அதை பயன்படுத்துகிறேன். ஒரு தடவை தகவல் உரிமை சட்டத்தில் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எத்தனை லட்சம் எந்திரங்களை நீ அனுப்பியிருக்க தேர்தல் ஆணையத்துக்குன்னு. 20 லட்சம் எந்திரத்தை நான் அனுப்பியிருக்கேன்னு அவங்க தகவல் கொடுக்குறாங்க. இவர் மறுபடி தேர்தல் ஆணையத்துக்கு கேட்குறாரு, அந்த 20 லட்சம் எந்திரங்கள் வந்திருக்கா அப்படின்னு. எங்களுக்கு வரவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ இடையில அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய விடுதியில் படுத்துருப்பீங்க, தலைக்கு வச்சு தூங்குவாங்க, சின்ன குழந்தைங்க சூட்கேஸ் மாதிரி கையில் பிடிச்சிட்டு போவாங்க, ஹாட்டல் வச்சுட்டு இறங்குவாங்க. இது ஒரு நாடா அது சொல்லுங்க, இது ஒரு நாடா? வாக்குச்சீட்டு முறை, அமெரிக்கா வந்து 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு நேர வித்தியாசம் இருக்குது. அவன் வந்து பேத்திக்கல சா, நான் டிஜிட்டல் நான் இதெல்லாம் பேத்திக்கல. அவன் மனித கழிவை வந்து எந்திர மூழ்கி எடுக்குது, ஆனால் வாக்கை கையால் குத்தி போடுறான். நீ மனித கழிவை எங்களை மூழ்கி எடுக்க விடுற, ஆனால் வாக்கை எந்திரத்தில் போடுறாங்கிற, உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க. இது ஒரு கொடுமை தான். அதை நாம் சொல்லுவோம்ல, இந்த பைத்தியக்கார பயல்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடுறக்க பெரும்பாடு தான். வேறு ஏதாவது கேளுங்க. நான் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நாம் வணங்குகிற தெய்வங்களை போற்றுகிற கடவுள்களை கழிவறைக்கு மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு வரல. கோயிலுங்கிறது ஒரு புனிதமான தலம், வழிபாட்டு தலம்னு வச்சு நம்ம பண்டை காலம் தொட்டு வழிபட்டு வரோம். அதான் அங்கே இருக்குது, நம்ம போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், காத்திருக்கிறோம், அதுக்கு தவம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், வழிபடுறோம், வர்றோம். எதுக்கு வீதி எழுதிக்கிட்டு வந்த? எதுக்கு சாலையில் தெருவில் வச்ச? அப்புறம் எதுக்கு தூக்கி தண்ணிக்கலை போடுற? தெருவில் வந்து நீங்கள் கிரிக்கெட்டு கெட திடல் கட்டுறாருல, அதே உடுக்கை மாதிரியும் விளக்கு கம்பங்களையெல்லாம் சூளம் மாதிரியும் இப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் கோசம் நீ போடுற. நாளைக்கு இன்னொரு நாட்டில் நடக்கு, இஸ்லாமிய நாட்டில் அல்லாஹ் அக்பர்னு கத்துவான், அல்லாஹ் அக்பர்னு கத்துவான். இக்கிறிஸ்தவ நாட்டில் போனால் ஓ மை ஜீசஸ், ஓ மை லார்டு ஜீசஸ்ன்னு கத்துவான். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விளையாட்டு விளையாட்டு தான், விளையாட்டு இல்லை. இதெல்லாம் பகைன்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு பேச அருகதை இருக்கா? நான் எத்தனை தடவை கேட்குறேன், என்னோடய தர்க்கத்துக்கு நேரம் வந்திருக்கலாம், இல்லை எழுத்தாவது பேசியிருக்கலாம். இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள், போராடாதவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ரசிச்சிருக்கான். உனக்கு ஏதாவது இந்த நாட்டுப்பற்றை பற்றி பேச தகுதி இருக்கா? 400 ஆண்டுகள் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டு எங்கள் முன்னோர்களை தூக்கில் விட்டு சிறைப்படுத்தி செக்களுக்கு வச்சு கொலை செஞ்சு கொன்று, ஆகவே வந்து 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்ட உனக்கு நண்பனாக இருக்கான் பிரிட்டிஷ்காரன். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு பகையாக இருக்கான்னா உளவியலாக உனக்கு எதோ சிக்கல் இருக்குல்ல. அப்போ நீ எதை கற்பிக்கிற? உனக்கு அரசியல் லாபத்தை தவிர ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருந்தால் எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உனக்கு? நீ பெத்து போட்ட குழந்தை பாகிஸ்தான், அவனும் நீனும் சேர்ந்து பிரசவம் பார்த்த குழந்தை பங்களாதேஷ், உனக்கு எப்படி உலகத்தில் எந்த நாடு வேணாலும் பகை நாடாக இருக்கலாம், இவன் எப்படி பகை நாடானா? 850 மீனவனை சுட்டு கொண்ட இலங்கை உனக்கு நட்பு நாடாக இருக்கு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கைக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது விடுதலை போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிருக்கான்ல, அவனை போய் நீ எப்படி பகையாளி ஆக்குன? ஐபிஎல்ல பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து விளையாடுறாங்களா இல்லையா? ஆனால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடுறாங்களா? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவு, ஒரு கொள்கை முடிவு? இங்கே காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியன் உள்ளே வாம்பாங்க, இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போகும்பாங்க, இது பைத்தியமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது, ஓரம் உட்காந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு அது வா தெரியும். அறப்பைத்தியர்கள் கடிச்சு வச்சிடும், குதறி விட்டுரும், கீறி விட்டுரும், இது பூரா அறப்பைத்தியம், ஹாஃப் மென்டல். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
வேற என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியிலே இருக்கிற ஆற்றல் மிக்க ஒரு மகளிர் அம்மையார் கனிமொழி அவர்கள், அவர்களுக்கே உரிய மரியாதை இல்லை. இப்போ நீங்கள் என்ன உரிமையை பேசுகிறீங்க? சென்னை மாநகர தாய் வந்து பிரியா நம்ம தங்கச்சி, அதை தூக்கி எங்கே வச்சுருக்கிறீங்க? எங்கே உட்கார வச்சுருக்கீங்க? சென்னையில் தான் நடக்குது. நான் கேட்குறேன், மகளிர் உரிமை அப்படின்னா மகளிருக்கு என்ன உரிமையை திமுக கொடுத்துருக்கு? நீண்ட காலமாக பாருங்கள், நான் 117 இடம் சட்டசபையில், 20 இடம் பாராளுமன்ற தேர்தலில், ஆட்சியில் அப்புறம் கொடுப்போம், முதல்ல கட்சியில் கொடுப்போம்ங்கிறது தானே நம்ம நிலைப்பாடு. அப்படி ஏதாவது செஞ்சுருக்கா? நீங்கள் மகளிரை போற்றுங்க, 1000 ரூபா கொடுங்க. ஆனால் இந்த ஆசிரியர்கள் போராட்டங்களில் எத்தனை 1000 பெண்கள் வந்து குழந்தைகளோட வீதியில் நின்று போராடினாங்க, 10 நாட்கள் 12 நாட்கள். அவங்களை என்ன மாதிரி அடித்து சித்திரது பண்ணி, நீங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் அந்த பெண்கள் போராடினதை நீங்கள் எப்படி கண்டு எப்படி படுத்துனீங்க? செவிலியர்கள் இருக்காங்களே, பெண் தேவதைகளாக இருக்கிற செவிலியர்கள், அன்னைக்கு தேவதைகளாக இருந்தார்கள், கொரோனா நேரத்தில் மருத்துவர்கள் தெய்வமாக இருந்தார்கள், கடைசியாக அவங்களுக்கு எப்படி அவர்கள் தீண்டத்தகாதவரானாங்க? அந்த தங்கச்சி அழுகிறத நீங்கள் பார்த்தீங்களா? அடித்து ஒரு பெண்ணை எங்கெங்கே தொடக்கூடாதோ அங்கெல்லாம் தொட்டு எங்களை தூக்கி உள்ளே தள்ளி விட்டாங்கன்னு. நீங்கள் எதுக்கு மகளிர் உரிமையை பற்றி பேசுகிறீங்க? இவங்களாம் மகளிரா இல்லை மரப்பாச்சி பொம்மைகளா? பேசக்கூடாது. அதையும் இவ்வளோ நாள் நடக்காத மகளிர் மாநாடு இப்போ நடக்குது, உரிமை மாநாடு. ஏன்னா 3 மாதத்தில் தேர்தல் வருது, பெண்கள் ஓட்டை வாங்கணும். 1000 ரூபா கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்தேன் 1000 கொடுத்தேன்னா சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் என்ன பண்ணுறது? தண்ணீர் எவ்வளவு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு தண்ணீர் கேன் எவ்வளோ, எத்தனை கேன் வாங்குறீங்க? 4 கேன், 1 கேன் விலை என்ன? 40 ரூபா. மாதத்துக்கு எவ்வளோப்பா? அம்மா தானே வாங்குறாங்க, இல்லை உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டு உங்கள் மனைவி வாங்குவாங்க, எவ்வளோ வந்துடும்? 1000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிறீங்க, தண்ணீரை தூய்மையாக சுத்திகரித்து எனக்கு குடிக்க கொடுங்க, வச்சுக்கிறீங்க நீங்கள். அரசு என்பது 1000 ரூபா கொடுக்கறது இல்லை, 1000 ரூபாயை எங்கள் அம்மா ஈட்டி கொள்வதற்கு, அவள் வருவாய் பெருக்கத்திற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பேர் தான் அரசு, அதுதான் ஆட்சி. இப்போ 1000 ரூபா கொடுப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து 60 வருடங்கள் ஆண்டுட்டு இன்றைக்கி எங்கள் அம்மாவை 1000 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கிறது எவ்வளவு பெருத்த கொடுமை பாருங்கள். இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் தெரியும். திரைத்துறை வந்து நசிஞ்சு நாசமாயிடுச்சு, எல்லாம் கூட்டணி நிறுவனங்கள் வந்துட்டதுனால திரையரங்குகள் மொத்தமாக 1-2 பேர்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படங்கள் வந்து முன்னாடி மாதிரி 100 நாள் 50 நாள்லாம் ஓடி வசூல் எடுக்க முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளே பெரும் முதலீடு, அந்த முதலீடை போட்டு எடுக்கணும். அப்படிங்கும்போது அதிகபட்ச காட்சிகளை ஓட்டி தான் எடுக்க முடியும். அதனால் உலகமே கார்பரேட் மயமாயிட்ட போது அதை போய் பேசி என்ன இருக்குது? இப்போ அந்த காட்சியை தடுக்கிறனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? விஜய் படம், இதுக்கு முன்னாடி விஜய் படத்துக்கு இந்த நெருக்கடி நீங்கள் தரவே இல்லையே. இல்லை வாரிசு கொடுத்தீங்களா? இல்லை மாஸ்டர் கொடுத்தீங்களா? வாரிசுக்கு இடையூறு பண்ணீங்க, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வெளியிடலை இந்த படத்தை வாங்கி, உங்களுக்கு காசு வராது, அதனால அதை நெருக்கடி கொடுக்குறீங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. இதனால் அது இது கொடுமை தான், இது இது ஒரு கொடுமை தான். நான் அதை வெறுக்கிறேன்றேன். ஒரு நாளைக்கு தீபாவளி பொங்கல் அன்னைக்கு 600 கோடி குடிக்கிறாங்க, ஒரு நாள் ஒரு பட வசூல் 34 கோடி. பொழுதுபோக்குக்கு இதுக்கு இவ்வளோ கேளிக்கைக்கு இவ்வளோ முதலீடு செய்ய காசு இருக்கும்போது என் மக்களுக்கு, அவனுக்கு எதுக்கு இலவசம் தான் நானும் கேட்குறேன். கொடுக்காதேங்கிறேன். 600 கோடி கொடுக்குறாங்க ஒரே நாளுக்கு. அரசே அறிவிக்கிறது 600 கோடினா அவங்க 800 கோடி 900 கோடி கூட கொடுத்துருக்கலாம். அப்போ எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இலவசங்கிற சொல்லே இல்லாமல் ஒழிக்கணும். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதுதான் எங்கள் கோட்பாடு, அதுதான் நல்ல ஆட்சி முறை. நீங்கள் ஆட்சியாளர் உமர் அவர்கள் வந்து ஒருத்தன் திருடினானா கையை வெட்டுறான்றார், அவனே பசிக்காக திடீர்னானா ஆட்சியாளன் கையை வெட்டுறான்றார். அதனால தான் அவன் ஆட்சியாளர் உமர்னு சொல்கிறோம், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி கிடையாது, இவங்க பசியோடு இருக்கிற சட்டையை கழட்டிட்டு போவாங்களே வெளியே, திருடிட்டு போவாங்களே வெளியே, அதுதான் பண்ணுவாங்க. சஸ்பென்ஷனுங்கிறது ஒரு தண்டனையே கிடையாது, பனிஷ்மெண்ட்டே கிடையாது. 1 மாதம் இருக்க வைப்பீங்க, பணி இடம் மாற்றி வேறு இடத்துல போஸ்டிங் போட்டுருவீங்க. இது எப்படி தண்டனை ஆகும்? அதே தவிர இன்னொரு இடத்துல தொடரும். இது வந்து காவலர்களின் குற்றமாக நான் பார்க்கல, சமூக குற்றம்தான். எப்பவுமே சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். சமூகமே குற்றச்சமூகமாக மாறிட்ட பிறகு இந்த குற்றங்களை வந்து தடுக்க முடியாமல் ஆயிடுது. நீங்கள் அரசு அங்கீகரித்து மதுக்கடையில் திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுங்கிற மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. நீங்கள் 1000 ரூபாய் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தீங்க, ஆனால் மதுவின் விலையை ஏற்றுனீங்க, குடிக்கிற எங்கள் அப்பா எட்டப்படுவார் சொல்லுங்கள்.
இப்போ எங்கள் அம்மா 1000 ரூபா வாங்கிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிறேங்க, எங்கள் அப்பா கேட்டால் எங்கள் அம்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கொடுப்பாங்க கொடுக்கு. தாய் கணவனுடைய இதை மதிக்கிற பெண்கள் தான் எங்கே இருக்குங்க பார்த்தீங்களா? ரெண்டு தடவை மறுப்பாங்க, போங்க தர முடியாது, போங்க தர முடியாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாலாம் செலவு காசு கேட்டால் அதெல்லாம் இல்லை போங்க அப்படின்னு. அதான் அந்த பானைகள் சிறுவாடு வச்சிருக்கிறம்மா அப்படி அதையும் பார்த்துட்டீங்களா? சரி எடுத்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்னு. இதுதான் நம்ம வழக்கம், நம்ம மரபு தானே. அதனால் இது எப்படி வளர்ச்சி ஆகும், இது எப்படி ஒரு திட்டமாகும்? அதனால் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து நான் அறிவு இருக்கிறேன். நீங்கள் 17 வயசு தங்கச்சிக்கு தொல்லைங்கிறீங்க, 8 வயசு ஆசிபாவை 22 பேர் பல நாட்கள் வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்கான் பாருங்கள். காலை உடைச்சி முதுகெலும்பை உடிச்சு அதுக்கே இந்த நாடு ஒருத்தன் குரல் எழுப்பலையே. நாங்கள் தான் கத்துறோம். ஆசிபாங்கிற பேரே மறந்துட்டு போயிட்டீங்கள நீங்கள். அவங்க அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்கள், எப்போ கேட்டாலும் கண்ணீர் வரும் ரத்தம் வடியும் அப்படின்னா. எல்லா இடத்துலையும் என் மகளை தேடினேன், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு, அங்கேருந்த மகளை தான் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா இடத்துலையும் நான் தேடினேன், இந்த கோயிலுக்குள்ளே மட்டும் தேடலை. இது இந்துக்கள் புனிதமாக கருதி வழிபடுகிற தலத்தில் இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் கற்பனை பண்ணலை, கனவுலையும் சிந்திக்கலை. அதனால் அந்த இடத்துக்களை மட்டும் தேடாமல் விட்டேன் அப்படின்ற. இல்லைன்னா தேடி இருந்தாருன்னா ஒருவேளை ஒரு வாரம் 10 நாள் வச்சு வன்புணர்வு செஞ்ச இடத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி கூட பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். அந்த கைதிகளை கைது பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாரத மாதாக்கு ஜெயந்தம் முழக்கம் விட்டாங்க. ஒன்றும் செய்யுது தமிழக அரசு. எங்களுடைய அரசாக வரும்போது ஒரு என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலைக்கில் வந்துடுறேன். நான் உங்களை கேட்குறேன், கேரளாவிலேருந்து மீனவன் இல்லை தாண்டி போகிறானா இல்லையா தம்பி? நீங்கள் சொல்லுங்கள், எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? ஒரே கடல் பிறப்பு தானே, போகிறானா இல்லையா? போகிறான். ஏன் அவன் படகு பறிக்கப்படல? ஏன் அவன் வலை கிழிக்கப்படல? ஏன் அவன் சுடப்படல? ஏன் அவன் சிறைப்படுத்தப்படலை? ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனாக இருக்கான், எனக்கு 6 நூற்றாண்டுகளாக மற்றவனே அப்பனாக இருக்கான். பிரச்சனை அதுதான். எங்கே நான் வந்து உட்காந்துறேன், தொட சொல்லுங்கள் பார்ப்போம், தொட சொல்லுங்களேன். அவளை நான் தான் வெளிப்பட எத்தனை ஆண்டுகளாக சவால் விடுறேன், தொட்டு காட்டுறா பார்ப்பேன் என் மீனவன். என்ன நடத்தி காட்டுவேன், நடக்குமா நடக்காதெல்லாம் பேசி நடத்தி காட்டுவேன். காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை, எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் மக்கள் நாங்கள். எங்களுக்கான காலத்தை உருவாக்கும் அது ஒன்றும் பயன் தராது. தம்பி அவர் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு, நடக்கிறாரு. அவருக்கு விட்டு விட்டு நடக்கக்கூடாது. அது அவர் விரும்புகிறாரு, அது நடக்கிறாரு. அது ஒன்றும் இல்லை. இது நடையா நடந்தேன், ஒன்றும் நடக்கலைங்கிற கதை இருக்குல்ல, உன் வீட்டுக்கு நடையா நடந்தேனப்பா, ஒன்றும் நடக்கலையப்பா அப்படின்னு. ஒரு வாய்ப்பு இருந்தது ஐயா, அவர் எடப்பாடிக்கு போய் சேர்றதுக்காக வாய்ப்பு இருந்தது. இப்போ எதை நோக்கி போகிறாருன்னே தெரியல. ஆனாலும் தம்பி நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், அவருக்கு உடல் நலமாவது நல்லா இருக்கும். இல்லை இப்போ நம்ம என்ன என்ன உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக பணம் வச்சுருக்காங்க, சொத்து வச்சுருக்காங்கங்கிறது இப்போ தான் தெரியுதா ஆட்சியாளர்களுக்கு? சார் 5 ஆண்டுகள் இருந்தாங்கல்ல, இன்னும் 2 மாதத்தில் தேர்தல் அறிவிக்க போறீங்களா தேதியே? இப்போ ஏன் வந்து ரைடு வருது? இப்போ ஏன் சோதனை வருது? எல்லாமே ஒரு நாடகம் தான், திட்டமிட்ட பழிவாங்கல், ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல். அவர்கள் நேர்மையை காட்டிக்கிறாங்களா, நாங்கள் இவர்கள்லாம் திருடர்கள், இவங்கள் அது அப்படின்டே. நீ தாண்டா பெரிய ஐயோக்கிய பேர் திருடே, நீ திருட ஐயா. நாம் கேட்போம், ஜெகத் ரச்சிங்கனையா காலையில் பணக்காரர் ஆகிட்டாரா, திட்டீர் பணக்காரரா? அப்படி இல்லை இல்லை, இதே சொத்து கணக்கு, இதே பணம், அவர்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குல்ல, அப்போலாம் ஏன் நீ வந்து சோதிக்கலை? அதனால் எல்லாமே ஒரு நாடகம்தான். இதை காங்கிரஸ் இருக்கும்போதும் செஞ்சுருக்குது, இப்போ பாரதிய ஜனதா வரும்போது செய்யுது, தேர்தல் வரும்போது கூடுதலாக செய்யுது. அவங்கள்ட்ட இருக்குது, போகிறாங்க வராங்க. எனக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, அதனால் போக முடியாது. அதை பேசி எதை பயன்ருக்கு? அது உங்களுக்கு தெரியல, வெளிநாட்டிலேருந்து முதலீடை கொண்டு வர்றோங்கிறது இவர்கள் அங்கே பதுக்கி வச்ச முதலீடை திருப்பி வெள்ளையாக எடுத்துக்கிட்டு வர்றதான் வேறு முதலாளியின் வாயிலாக. அது உங்களுக்கு இன்றைக்கி நேற்று அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறீங்களே. நன்றி, வணக்கம்.